ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா திம்மோட பிறந்த நாளைக்கு வந்து பார்க் வந்து ஹெவியாக குடிச்சிட்டு மட்டையாத வரைக்கும் பார்த்தோம். இந்த பார்க் பையன் தான் ஹெவியாக குடிச்சிருக்காம்ல, அவனை இழுத்து வந்து யார், திம் தானே. அவனை படுக்க வச்சுட்டு திம்மும் பார்த்தா அதே ரூம்ல வந்து படுத்துக்கிட்டான். இப்போ காலங்காத்தால விடிஞ்சிருது. காலங்காத்தால விடிச்சோடனே பார்த்தா திம்மோட ஃப்ரெண்ட்லாம் கால் பண்ணி, டேய் பிறந்தநாள் விஷ்டா அப்படின்னு வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இவனும் பார்த்தா பேசியிருக்கான். பக்கத்தில் படுத்துருக்க இந்த பார்க் பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, சும்மா இல்லாமல் கையையும் காலையும் போட்டுக்கிட்டு அணைத்திக்கிட்டே இருக்கான். டே என்னடா இது, பக்கத்தில் பார்க்கோட வாய்ஸ் வந்து கேட்குது, என்ன நேற்று ராத்திரி பிறந்தநாள் அதுமா ஏதாச்சும் நல்லதாக நடந்துச்சா என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பக்கத்தில் படுத்தேன் அப்படின்னு வந்து சொல்ல அவனுங்க நம்புவாங்களா? நம்பவே இல்லை. டே உண்மையை சொல்லுடா அப்படின்னு அவன் வந்து திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. ஏமா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு இவன் வந்து சொன்னாலும் நம்புற மாதிரியே இல்லை. என்ன ஏதாச்சும் கிஸ் கொடுத்தீங்களா, ஏதாச்சும் ஹக் பண்ணீங்களா அப்படின்னு அவங்க வேற திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்க பார்க்கும் வேற, ஹேய் எனக்கு இங்கே கிஸ் கொடுறா, எனக்கு இங்கே வலிக்குது, இங்கே அமைக்க விடு அப்படின்னு பார்த்தா அவன் வேற அணைத்துக்கிட்டே இருக்கான். டே என்னடா இது, எப்படிலாம் வாய்ஸ் கேட்குது, டே உண்மையை சொல்லுடா அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. பாவம் கேட்குற திம்புக்கு வந்து இதெல்லாம் கேட்டு செம காண்டாயிடுச்சு. அவனை பார்த்தா, ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் காலை கட்டணுங்க அப்படின்னு காலை கட் பண்ணி விட்டாங்க. ஏதாச்சும் நடந்தால் வேணால் ஹாப்பியாக சொல்லலாம், எதுவுமே நடக்காமல் திருப்பி திருப்பி எப்படியே கேட்டால் மனசு கஷ்டமாக இருக்கா இல்லையா அப்படின்னு இவன் வேற ஃபீல் பண்ணியிருக்கான். பக்கத்தில் படுத்துருக்க பார்க் வேற, ஹே ரோமியோ நீ நல்லா சாப்பிடணும் அப்போ தான் நல்லா வளர முடியும் அப்படின்னு அதே வேறு தூக்கத்துலேருந்து அணைத்திக்கிட்டு இருக்காங்க. தூக்கத்தில் கூட அந்த மீனை பற்றி யோசிக்கிற, என்னை பற்றி யோசிக்க மாட்டியா அப்படின்னு திம் வந்து அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். ஏண்டா டேய் உன் ஹார்ட்டு உன் மூளை அப்படின்னு கொஞ்சமாச்சும் எனக்கு வந்து ஒரு இடத்த கொடுக்குறியா அப்படின்னு திம் வந்து பார்க்க பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கான். தூங்குற ஓங்கிட்ட வந்து திட்டி நான் என்ன பண்ண சரி அப்படின்னு திம்மோ எஞ்சி போயிட்டான். இந்த பார்க் பையனை பார்த்தா வழக்கம் போல மீன் கூட வந்து கொஞ்சிக்கி இருக்கான். இப்பன்னு பார்த்தா திம்பாரான். அவன் வந்து ஹே வெளியே போய் சாப்பிட போலாமா அப்படின்னு அவன் வந்து கூட்டு இருக்கான். பார்க்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி போ நானே போய் வெளியே சாப்பிடுக்கிறேன் அப்படின்னு திம் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கான். அவன் ரெண்டு அடி தான் படுத்துச்சிருப்பான், அதுக்குள்ளேயும் பார்த்தா பார்க் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றான். ஆ சாப்பிடலாமே அப்படின்னு வந்து சொல்ல என்னது உண்மையாவா அப்படின்னு திம்மு கேட்டுகிட்டே போறான். டேய் நீ சரியான ஸ்லோடா, நான் எப்போ கேட்டா நீ எப்போ பதில் சொல்ற அப்படின்னு திம் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். ஹேய் என்ன என்கிட்ட பேசியிருக்க, நான் மீன் கூட பேசியிருக்கேன், நான் மீன் கூட வந்து சாப்பிடலான்னு சொன்னேன். ஆமா நீ யார் கூட சாப்பிடணும் சொல்லியிருந்தேன், போடா போ, எனக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ எனக்கு இந்த மீன் இருக்காங்க நான் அவங்க கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பார்க்க வந்து ஒரு சீனை போட்டுருக்கான். சப்போ டேய் ஓ இம்சம் தாங்க முடியல, சரி இரு என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போகக்கூடாது உங்கள்கிட்ட தானே சாப்பிட வரணும் அப்படின்னு திம்மும் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன திம்மோட ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட வெளியே கூப்பிடுறாங்க. அது வந்துமா நீங்கள் சாப்பிட போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு திம்மும் எதையும் ஒன்று சமாளிச்சுட்டு எப்படியோ பார்க் கூட வந்து சாப்பிட வெளியே போயிட்டான். அங்க போய் பார்த்தா இந்த திம்பை வந்து சும்மா ஏதோ பறவை கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா டே இப்படி சாப்பிட்டா என்னைக்கிட வளர போறேன், ஆ நல்லா எடுத்து போட்டு சாப்பிடு அப்படின்னு பார்க்க வந்து சொல்ல என் வயிறே குட்டி வயிறு, என்னால எப்படி இவ்வளவு சாப்பிட முடியும், அதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு திம் வந்து சொல்லியிருக்கான். சரி சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்பி கணக்கெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போ அப்படின்னு பார்க்க வந்து சொல்லியிருக்காரு. என் பாரு பார்பிக்கு வேணா வாங்கிட்டு போறேன், ஆனா என்னால கணக்கெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது, எனக்கு அவன் சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு திம் வந்து சொல்லியிருக்கான். ஏண்டா கண்ணா அப்படி என்ன பண்ணா, எதுக்கு உனக்கு வந்து அவனை பிடிக்கல அப்படின்னு பார்க்க வந்து கேட்க என்ன இப்படி தெரியாத மாதிரி கேட்கீங்க, அவன் அடிக்கடி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான், எனக்கு இந்த மாதிரி உள்ள பசங்கள்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு திம் வந்து சொல்றான். ஏண்டா அவன் எப்பயோ யூஸ் பண்ணாதுடா, இப்போ அவன் அதுலேருந்து மீண்டெல்லாம் வந்துட்டான், நாம தான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், இப்படியே நடந்துக்கிறது ஆ எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும் சரியா அப்படின்னு பார்க்க வந்து ஏதோ சின்ன பிள்ளை உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இவனுக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டுருக்காங்க. சரி சரி எனக்கு புரிஞ்சு, நானும் போகும்போது அவனுக்கு வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு இவனும் பார்த்தா தலையாட்டியிருக்கான். ம் குட் ஓகே சார் முடிச்சிட்டியா போலாமா அப்படின்னு பார்க்க வந்து இவனை வந்து கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா தள்ளு வண்டியில் வந்து ஜூஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஹே ஜூஸ் எனக்கு ஜூஸ் வாங்கி தெரியா அப்படின்னு இவன் வந்து கேட்க நேத்தானே குடிச்ச அப்படின்னு பார்க்க வந்து சொல்லியிருக்கான். அது நேத்து இது இன்னைக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு இவன் வந்து ரொம்ப அடமுடிக்கிறான். ஏண்டா டேய் டெய்லியும் குடிச்சா உடம்பு எனத்துக்காகுது, ஆல்ரெடி பார்த்தா அது வந்து நிறைய சுகர்லாம் போட்டிருப்பாங்க, இப்பாரு இதெல்லாம் உடம்பு கொத்துக்காது, இதெல்லாம் என்னால் வாங்கி தர முடியாது அப்படின்னு பார்க்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. திம்மா பார்த்தா இதெல்லாம் புரிஞ்சுக்க மாதிரியே இல்லை,
ப்ளீஸ், நான் சின்ன பிள்ளையில எனக்காக ஒன்று வாங்கி தாயே, இன்னொன்று வாங்கி தாயே அப்படின்னு நீ வந்து சின்ன பிள்ளை மாதிரி க்யூட்டாக கெஞ்சிக்கிட்டிருக்கான். நீ எவ்வளோ கெஞ்சினாலும் சரி, காலில் விழுந்தாலும் சரி, என்னால் வாங்கி தர முடியாது அப்படின்னு பார்க்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். போ, உன்னால் இதை கூட எனக்கு வந்து வாங்கி தர முடியல அப்படின்னு வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டு அங்கிட்ட திரும்பிட்டான். ஏண்டா டேய், உன் வயசு என்ன ஆகுது, நீ என்ன இப்படியா கொச்சிக்கிற அப்படின்னு தலையிலே பார்த்தா பார்க்க வந்து ஒரு கொட்டை வச்சுட்டான். ஆ, வலிக்குதே 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 அப்படின்னு திம்மு வந்து சீனை போட்டு இருக்கான். என் தலையே குட்டி தலை, இந்த தலையிலே நீ அடிச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு வந்து ரொம்ப சீனை போடுறான். டேய், நான் ஒன்றும் ஃபோர்ஸெல்லாம் அடிக்கலடா, ரொம்பலாம் சீனை போடாதடா, ரொம்ப வலிக்குதா என்ன அப்படின்னு பார்க்க வந்து கேட்க, ஆமாம், எவ்வளோ ஃபோர்ஸ் அடிச்சு தெரியுமா, தலை வலிக்குது, எப்படி வலிக்குது தெரியுமா, ஏண்டா ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு திம்மு வந்து கஷ்ட ஆரம்பிச்சிட்டான். சரி சரி, இந்தா வாங்கி தொலை அப்படின்னு அவனு பார்த்தா பணத்தை கொடுத்துட்டான். பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திம்முக்கு வந்து சந்தோஷமே கண்ணில் வருது. அப்புறம் என்ன, வந்த வேலை என்ன, சாப்பிட்றதுன்னு அதை வாங்குறதுக்கு வந்து வேகமாக ஓடி போயிருக்கான். அங்கே அந்த ட்ரக்கில் உள்ளவங்க வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தா, ஏப்பா வாங்குறது வாங்குற, ஒரு மூணு ஜூஸை வாங்கிக்கோப்பா, மூணு ஜூஸ் வாங்கினீனா பிரெட் வந்து ஃப்ரீயாக தரும், இது எங்கள் கடைக்கான ப்ரொமோஷனு, மூணு வாங்கிக்கோயப்பா அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயோ, எனக்கு மூணுலாம் வேண்டாங்க, இந்த ஒன்றுக்கே நான் திண்டாடி இருக்கேன், ஒன்றே கொடுங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். கடைக்காரமும் பார்த்தா மூணு வாங்கிக்கோப்பா அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண அப்படின்னு திரும்ப வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு பார்த்தா அந்த புது பையன், அதான்ப்பா தேட்டரில் வச்சு ஒரு பையனை பார்த்தாங்களே, அந்த பையன் வந்து நிற்கிறான். அந்த பையன் வந்து ரெண்டு பேசினதான் கேட்டுட்டு தான் இருக்க போல இருக்கு. அவன் வேகமாக வந்து வாங்களே, நாமளோட சேர்ந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் வந்து சொல்லியிருக்கான். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்ல, அதான்ப்பா நானும் சொல்கிறேன், நீ ஒன்று வாங்கிக்கோ, நான் ரெண்டு வச்சுக்கிறேன், அவ்வளோதான் ஓகேவா அப்படின்னு அந்த புது பையன் வந்து கேட்க, சரி மனசு இல்லாட்டியும் நமக்கு ஒன்று வேணும்ல அப்படின்னு இவனும் பார்த்தா தலையாட்டிட்டான். சரிங்கண்ணா அப்படின்னு இவனும் ஒத்துக்கிட்டான். என்ன என்னது அண்ணாவா, ஏன்னா இது பொசுக்குன்னு அண்ணான்னு சொல்லிட்டு எதுக்கு அண்ணான்னு கூப்பிட்ட அப்படின்னு அந்த புது பையன் வந்து கேட்க, இல்லைங்க நீங்கள் இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தீங்களா, அதான் அண்ணான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு திரும்ப வந்து சொல்கிறான். என்னது இந்த ட்ரெஸ்ஸா, இந்த ட்ரெஸ்ஸை தெரியுன்னா அப்போ நீயும் நான் படிக்கிற காலேஜில் தான் படிக்கிறியா என்ன அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். ஆமாங்க, நானும் அதே காலேஜில் தான் படிக்கேன் அப்படின்னு இவனு வந்து சொல்லியிருக்கான். பாத்தியா என்ன கோ இன்சிடென்ஸ்ட்டு, பாரு நம்ம ஃபஸ்ட்டு அங்கே மீட் பண்ணோம், அடுத்து இங்கே மீட் பண்ணியிருக்கோம், பாரு ஒரே காலேஜில் வேறு படிக்கணும், சரிப்பா நம்ம வந்து இத்தனை தடவை மீட் பண்ணிட்டோம், பேர் தெரியாமல் இருக்கோமே, என் பேர் பிளன்னு உன் பேர் என்ன அப்படின்னு அவன் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரீயாக ஒரு பிரெட்டு கொடுக்கங்கள, அந்த பிரெட்டையும் பார்த்தா திம்கிட்டே கொடுத்துட்டான். ஆனாலும்ப்பா இந்த பிளன்னை பார்க்கணுமே, அவனுக்கு திம் கூட பேசும்போது என்னாச்சுன்னு தெரில, ஒரே சிரிப்பு தான் போங்க, 32 பழம் அப்படி தெரியுது. இந்த திம் பையனை பார்த்தா அவங்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். க்யூட்டாக இருக்க, உன்னை நான் ஸ்கூலில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த புது பையன், அதான்ப்பா அந்த பிளன்னு அவன் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்கிட்ட இந்த பார்க் பையனை பார்த்தா தனியாக வண்டியில் உட்காந்துருக்கான். இப்போன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, இவனுக்கு வந்து வெட்டிங் இருக்குது, கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு பத்திரிக்கை அனுப்பினால, அதான்ப்பா பார்க்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. என்னடா வேலையெல்லாம் எப்படி போகுது, லாஸ்ட் டைம் வந்து பத்திரிக்கைலாம் அனுப்பிவிட்டேனே, எது கல்யாணத்துக்கு வரல அப்படியே அந்த பொண்ணு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ அதுவாம்மா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் வர முடியல அப்படின்னு பார்த்தா இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க நேரம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தா திம்மு அங்கே வந்துட்டான். திம்மா பார்த்தோன்னே, பரவாயில்லையே உன்னை சின்ன பிள்ளையா பார்த்தது, நல்லா வளர்ந்துட்ட போல இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு வந்து திம் கூடயும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் பார்த்தா திமுக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிக்கலப்பா, சும்மா பார்த்தா ஏதோ பேசிட்டாங்களே அப்படிங்கிற கடமைக்காக தான் பார்த்தா திம்மும் பேசிக்கிருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இந்த பொண்ணுகிட்டனா பேசி முடிச்சுட்டு இவங்களோட என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு போறப்பே பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு வந்து இவங்களோட இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. எதுக்கடா இந்த பொண்ணு வந்து இப்படி இவங்களோட இழுத்துட்டு போறா அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் டைம் வந்து இவங்க எல்லாரும் ஒரு கான்சர்ட் வந்து போனாங்கல்ல, அந்த கான்சர்ட் போன விஷயம் வந்து பார்பி கூட அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சவொன்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா பார்பியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திட்டக்கூடாது, நீங்க வந்து சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா பார்பியோட அப்பா வந்து பார்பியை பிடிச்சி கண்ணா புலான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி எருமக்கடா வயசாயிடுச்சு, உனக்கு இன்னுமா கான்செப்ட் பொண்ணுன்னு தோணுது, வீட்டுக்குள்ள அடக்கொடுக்கமா பொண்ணுமா இருக்க தெரியாது அப்படின்னு பார்த்து இவங்க அப்பா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பொண்ணா பிறந்தா வீட்டுக்குள்ளதான் இருக்கணுமா என்ன அப்படின்னு இந்த பொண்ணு வந்து கேட்க, இங்க பாரு நீ வெளியே போனோம்னா உன் காசை சம்பாதிக்கணும், நான் சம்பாதிச்சதுக்கு நீ தனியா செலவழிச்சுட்டு இருக்க
அப்படின்னு பார்த்தா அவர் வேற கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் நான் சம்பாதிக்கலையா, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு இவளும் பார்த்தா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு பாரு அந்த பாவ பையனை பாரு, அவன் படிச்சு முடிச்சு இப்ப வந்து ஒரு டீச்சர் ஆகி அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி பெருமை சேர்த்தானு பாரு, அவனை பார்த்து கத்துக்கோ, அவனுக்கும் மூணு வயசு தானே, எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு எங்க அப்பா வந்து ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகும்னா எதுக்கு எடுத்தாலும் பாவ பாவன அவன் கூட என்ன சேர்த்து கம்பேர் பண்ணிக்கிறீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் வெளியே போறேன் அப்படின்னு பார்வை வந்து அழுதுகிட்டே பார்த்தா வெளியே போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன இவன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா, கனாதான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஏன்டா என் அப்பா வந்து இப்படி இருக்காங்க, ஏன் நானெல்லாம் சம்பாதிக்கலையா, அதன் கண்ணுக்கு தெரியலையா அப்படியும் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. ஏமா நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, உன் அப்பாவுக்கு தான் தெரியல, ஏதோ நீ வந்து அந்த வத்தி குச்சி மாதிரி பண்றியே அப்படின்னு கனாமு சொல்ற. டே அது வத்தி குச்சி இல்லடா லைட் ஸ்டிக்கு அப்படின்னு இந்த பொண்ணுன்னு சொல்லியிருக்கா. ஆ ஏதோ ஒண்ணு லைட் ஸ்டிக்கு, ஆ அப்புறம் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்றீங்க அது மூலமா எவ்வளவு சம்பாதிக்கிற, உன் அப்பாவுக்கு தெரியலட்டி நீ என்ன பண்ணுவ, நீ ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு கனா வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆ உனக்கு தெரியுது, என் அப்பாவுக்கு தெரியுதா, எப்பா பார்த்தாலும் இந்த கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு சொல்லிட்டே இருக்காரு, ஏதோ பா வந்து படிச்சு முடிச்சுட்டு போயிட்டானா அதுக்காக நாமளுமா போக முடியும், எதுக்குடா என் அப்பா வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு இந்த பொண்ணுன்னு சொல்லி சொல்லி பார்த்தா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. ஏமா நீ அதுக்காக பாவெல்லாம் குறை சொல்லக்கூடாதுமா, பாவம் ஏதோ படிச்சு முடிச்சு போயிட்டான், நீ பாவம்லாம் எதுவும் குறை சொல்லக்கூடாதுமா அப்படின்னு பார்த்தா இவன் சொல்லியிருக்கான். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பாவ வச்சு கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்கல்ல, அது எனக்கு மனசு வலிக்குதே இல்லையா அப்படின்னு இந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தா பாவம் பின்னாடின்னு இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான். பின்னாடியே பார்த்தா இந்த தின் பையனும் வந்துட்டான். ஐயோ இவங்க எப்படி பேசியிருக்காங்க, வாங்க நம்ம மூடல போய் என்ன ஏதும் கேட்போம் அப்படின்னு திம்பு வந்து கேட்க போறான். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அவங்க பேசுறோம் நம்ம கேட்போம் அப்படின்னு பாவம் பின்னாடிந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். இங்க பாருமா இங்க பாரு, நீ வந்து பாவம் மேல இருந்து எந்த காரணத்தை கொண்டும் கோவப்படக்கூடாது, அவன் அவன் வழியில போயிட்டு இருக்கான், நீ உன் வழியில போயிட்டு இருக்க, எல்லாருமே இங்க வந்து யூனிக் தான் சரியா, கவலைப்படாத. ஒருவேளை உன் அப்பா வந்து பாவம் கூட கம்பேர் பண்ணாம நீ என்ன பண்ற தெரியுமா, நீ வந்து ஏன் கூட கம்பேர் பண்ணிக்கோ, நான்லாம் அடிமட்டம் முட்டாளுமா, உன்னை கம்பேர் பண்ணும்போது நான்லாம் வேஸ்ட்டு, என் கூட நீ வந்து உன்னை வந்து கம்பேர் பண்ணி வச்சு பார்க்கும்போது பார்த்தேன்னு வையேன் நீ தான் பெரிய ஆளாக தெரியவ, நான்லாம் அடிமட்ட லெவலுக்கு தான் தெரியுவேன், ஸோ நீ வந்து என் கூட வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ சரியா, பாவூடாலும் யோசிக்காத அப்படிங்கானா வந்து எப்படியோ சமாதானப்படுத்தி பார்வையோட அழகு வந்து தடுக்க பார்க்குறான். ஆனால் இவங்களோட பேசினாங்களே இந்த ஒரு விஷயம் வந்து பாவுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவனை பார்த்தா அதுக்கு மேலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் ஃபீல் பண்ணிட்டே பார்த்தா ரூம்குள்ள உட்காந்துருக்கான். இப்போ பார்த்து கனா வரான், என்னடா வெளியே வராமல் ரூம்குள்ளே கிடக்குற அப்படின்னு கனா வந்து கேட்க, கொஞ்சம் வேலை இருக்குடா அதான் வேலையை பார்த்துக்கிருக்கேன் அடியுமே வந்து சொல்லியிருக்கான். சரி வெளியே வரவே மாட்டியா அடியுமே வந்து கேட்க, டே ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியாக இருக்க முடியா அடிப்பா வந்து கேட்டான். சரி நீ ஏதோ கொஞ்சம் டென்ஷன்ல இருக்க போல இருக்கு நான் பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கனா வந்து போக பார்க்குறான். இப்போ இந்த பாவ பையன் வந்து கனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை வந்து ஒருக்கா ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறான். ஓகே ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு கனாவும் பார்த்தா பர்மிஷனு கொடுத்துட்டான். இந்த பாவ பையனை பார்த்தா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கானா, அவன் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு எப்பாரு உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சரியா தெரில, ஆனால் உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் கூட வந்து எப்பவுமே துணையாக இருப்பேன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ சரியா, எதை பற்றியும் நீ கவலைப்படாத அப்படின்னு கனா வந்து இவனையும் பார்த்தா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தா இந்த பார்வி பொண்ணு வந்து என் அப்பா என்ன திட்டி என் மனசு வலிக்குது, தண்ணி அடிக்க சாக்கு கிடைச்சிருச்சு எல்லாம் தண்ணி அடிங்க, இன்னைக்கு இது வந்து என்னோட ட்ரீட் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வந்து போய்கிட்டு இருக்குது, எல்லாரும் பார்த்தா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாங்க, அதுலயும் பார்த்தா பார்க் வந்து ஹெவியா மட்டை ஆயிட்டான். இந்த திம் போய் வந்து வாங்க ரூம் போய் படுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். நான் வரமாட்டேன் போடா இங்கேயே தான் கிடப்பேன் அப்படின்னு பார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களை இப்படியே விட்டா ஆட்டைக்காகாத போலயே அப்படியே திம் பையன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா எப்படியோ இழுத்து பிடிச்சி போயிட்டான். இருந்தாலும் இந்த பார்க் பையனை பார்த்தா காலாலேயே எட்டு போட்டு போய்கிட்டு இருக்கான். ஏ பார்க்கு சும்மா நடந்து வாங்க எதுக்கு இப்படி பண்ணிருக்க அப்படின்னு திம்பு வந்து கத்திக்கிட்டே இருக்கான். இந்த பார்க் பையனை பார்த்தா பெட்ல விழுந்துட்டான், விழுகிறவனை பார்த்தா திம்மையும் இழுத்து பிடிச்சி விழுந்துட்டான். அப்படியே ரெண்டு பேரும் பார்த்தா க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பார்க் பையனை பார்த்தா குடிச்சிட்டு வாவ் நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கே அப்படின்னு கிஸ் கொடுக்க வந்து பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். பார்க் நீங்க என்ன பண்றீங்க, குடிச்சிட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு திம் வந்து விலகி போயிட்டான். திம்மும் பார்த்தா அங்க பக்கத்துலயே பார்த்தா படுத்துக்கிட்டான். டேய் உன்கிட்ட எத்தனை தான் சொல்றது, இந்த மாதிரி பெரிய தலைமையெல்லாம் யூஸ் பண்ணாதான் சொல்லியிருக்கனா இல்லையா அப்படின்னு பார்க்க வந்து சொல்ல, ஹே நீ உண்மையாகவே குடிச்சிருக்கியா என்ன, எப்படா கரெக்டாக சொல்ற அப்படின்னு பார்த்தா திம்முன்னு சொல்லியிருக்கான். என் பாரு நான் குடிச்சிருக்கேனே இல்லையோ, என் கண்ணு எப்பயுமே உன்னே தான் பார்த்துருக்கோம், இப்படிலாம் படுக்காத அப்படின்னு அவன் சொல்ல, சரி அப்போ உன் கையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு திம்மும் பார்த்தா பார்க்கோட கையில் வந்து படுத்துக்கிட்டான். நீ இவ்வளோ க்யூட்டாக பேசுற ரொம்ப கேரிங்காக இருக்க, பேசாமல் நான் உன்னோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த திம்பு வந்து கேட்டே இருக்கான். எனது கல்யாணமா, இங்கே பாருடா வாழ்க்கையில் வந்து லவ் பண்ணுற எல்லாருமே கல்யாணம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை, லவ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறது இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பார்க் வந்து சொல்லியிருக்கான்.
நீங்க உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கள பத்தி பேசிருக்கீங்களா என்ன அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டு இருக்கான். இல்லையே, நான் எதுக்கு அந்த பொண்ணை பத்தி பேச போறேன் அப்படின்னு இவன் வந்து கேட்கணும். ஓஹோ அப்படியா, அப்ப அந்த பொண்ணு வாங்கி கொடுத்த மீனை வந்து நீ இன்னும் அப்படியே வச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தா அந்த மீனை வந்து நீ அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிருக்க, உனக்கு இன்னும் அந்த பொண்ணு வந்து மனசுக்குள்ளே இருக்கா போலையே அப்படின்னு திம் வந்து கேட்டுருக்கான். பார்க்க பார்த்தா இதுக்கு வந்து பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணலப்பா. அவனை பார்த்தா டேய் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நான் இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் உன்னை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்க வந்து கேட்க, என்ன கேள்வி இது, இதெல்லாம் கேட்கணுமா என்ன அப்படின்னு இந்த திம் பையனை பார்த்தா அவனை ஹக் பண்ணிக்கிட்டே படுத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த திம் பையன் வந்து இவனுக்கு கிஃப்டாக வந்துச்சுல்ல, அதை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பார்த்தா காலேஜுக்கு வந்து நல்லா டிக்டாப்பை கிளம்பி போகிறான். அங்கே போய் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கான். டே என்ன கப்பல் கவுந்து போச்சா, எதுக்கு இப்படி வருத்தமாக இருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, நான் ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா டே நீ தானே எடுத்த, அப்புறம் எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணியிருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆமாம் நான் தான் எடுத்தேன், என்ன பண்ண சொல்கிறீங்க, பாருங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இவனே பார்த்தா படிக்கிறது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இப்போன்னு பார்த்தா ஒரு காக்கா வந்து போகிற போக்கில் ஒரு எச்சத்தை போட்டு போச்சு. ஐயோ டேய் உன் தலையை போறடா அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்குங்க. ஐயோ மனசு தான் கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தா இந்த காக்காவே இப்படி பண்ணியிருக்கே, என்ன பண்ணி தொலைய அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டே பார்த்தா அதெல்லாம் க்ளீன் பண்ண போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி அனீசியாகவே இருக்குது, புலம்பிக்கிட்டே பார்த்தா எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். இப்போ திடீர்னு பார்த்தா அந்த பிளன் பையன் வந்துட்டான். அவன் வந்தோடனே ஹே என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்க, பார்த்தா தெரியலையா தலையை பாருங்க காக்கா என்ன வேலை பண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கத்திக்கிருக்கான். ஆனால் பிளன் வந்து ரொம்ப கூலா, சரி சரி இதுக்கெல்லாமா கோவப்படுறது, இரு நான் வந்து கேர்ஃபுல்லாக உனக்கு எடுத்து விட்றேன் அப்படின்னு அவன் வந்து கொஞ்சம் கூட ஐயரோ பார்க்காம அதை கையை வச்சே பார்த்தா பொறுமையாக எடுத்து விட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும் போதே பார்த்தா திமுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, யார் டிரைவர் இவ்வளோ ஐயரோ பார்க்காம நல்லா பண்ணி விட்றாரு அப்படின்னு திமும் பார்த்தா அவனே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனுடன் வெளியே வராங்கப்பா. வெளியே வரும்போது பார்த்தா லைட்டாக தூரல்லாம் விழுகுது, லைட்டாக தூரல் விழுந்ததுக்கே இந்த பிளன் பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவன் கோட்டை வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்தா திம்ம வந்து வெளியே கூப்பிட்டு வரான். வெளியே கூப்பிட்டு வந்தோடய பார்த்தா அந்த பிளன் பையன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிறீங்க அப்படின்னு திம்ம வந்து கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பாரு ஒரு கெட்டதுலையும் ஒரு நல்லது நடந்திருக்குல்ல அப்படின்னு பார்த்தா அந்த பிளன் பையன் வந்து சொல்லியிருக்கான். என்னது கெட்டதுலையும் நல்லது நடந்திருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து சொல்ல, பாரு அந்த காக்கா வந்து எச்சம் போட்டு போச்சு, அது கெட்ட விஷயம், இதனால தானே நான் வந்து உன்னை மீட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டுருக்கான். ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோ அப்படின்னு இவனும் கேட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போன்னு பார்த்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே ஹே பிளன்னு நீயா அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கங்க. என்னது பிளன்னா, ஏன் பேர் எப்படிங்க உங்களுக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு பிளன் வந்து கேட்குறான். ஆ தெரியுமே நீ அந்த அவனோட ஃப்ரெண்ட் தானே, அவன் அடிக்கடி சொல்லியிருக்கான்ப்பா உன்னை பற்றி அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடடடடா நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கோம், பாருங்க அந்த பையன் கூட இவ்வளோ க்யூட்டான ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனுக்கு இருக்கான்னு சொல்ல மாட்டான் பாருங்களேன் அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்க வந்து சொல்லியிருக்கான். என்னது க்யூட்டா யாரை சொல்கிறீங்க அப்படி இவங்க வந்து கேட்க, அது நான் யாரை சொல்கிறேன்னா இவ்வளோ க்யூட்டான பொண்ணுங்க இருக்காங்க, இவ்வளோ க்யூட்டான பசங்க வேற இருக்காங்க அப்படின்னு இந்த பிள்ளைங்க வந்து கொஞ்சம் லைட்டாக திரும்பிக்கிட்டு வந்து ஃப்ளட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்கான். திமுக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு, அவனை பார்த்தா அங்கேருந்து வேமா இஞ்சி போய்கிட்டு இருக்கான். இப்போ டப்புன்னு இந்த ஃப்ரெண்ட் பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த திம்மோட கையை பிடிச்சிட்டு நம்ம இன்னொருக்க வந்து எப்போ மீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அவன் வந்து திம்மோட கையை பிடிச்சிட்டு கேட்குறான். திமுக்கு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே பதறி போச்சு, அவன் கையை பார்க்குறான். ஓ சாரிப்பா அடுத்து எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வந்து கேட்க, அடுத்து எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ மீட் பண்ணலாம், சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அங்கேருந்து ஓடி போயிட்டான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, இவனை போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் உண்மையே சொல்லு எப்போ இருந்து பழக்கம் அப்படின்னு அவங்க வந்து கேட்க, ஏம்மா அன்னைக்கு தியேட்டரில் காசு இல்லாமல் தவிச்சாரு, அந்நேரம் ஒரு 10 ரூபா கொடுத்தேம்மா அப்போ பழக்கம் அப்படின்னு இவனும் சொல்லியிருக்கான். டேய் பார்த்தா அப்படி தெரியலையே, அவரை பார்த்தா உங்ககிட்ட வந்து ஃப்ளட் பண்ணுற மாதிரி தெரியுது, ரொம்ப சீரியஸாக இருக்கிற போலயே, டேய் நீ வேணா இருக்க நான் பேசாமல் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வேறு சொல்லியிருக்காங்க. ஏம்மா சும்மா இருங்கம்மா, போகிற பக்கம் எதுவும் குடும்பத்தோடு வந்து கொளுத்து விட்டு போயிடாதீங்க, சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுத்துட்டு போயிட்டான். சாப்பிட போனவே இவன் மட்டும் சாப்பிடலப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தா நிறைய சாப்பாடு வாங்கிட்டு போகிறான், இவன் பார்பி கண்ணாக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டான். ஆமாம் பாவம் எங்க ரொம்ப நாள் ஆளை காணுமே அப்படின்னு திம்பு வந்து கேட்க, அவனா போ அந்த மாடியில் தான் கிடப்பான் போய் மீட் பண்ணு அப்படின்னு காணா வந்து சொல்கிறான். இவனும் பார்த்தா போய் மீட் பண்ண போகிறான். அந்த பாவ பையனை பார்த்தா ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அட என்னங்க நீங்கள் உங்களை கொஞ்ச நாள் ஆளையை பார்க்க முடியல, ஒரே ரூம்குள்ளே கிடைக்கிறீங்க போலையே அப்படின்னு இவன் வந்து கேட்க,
டேய் டீச்சர் வேலைன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பா வந்து கொஞ்சம் சளைச்சிக்கிட்டு சொல்கிறான். என்னங்க நீங்கள் சளைச்சிக்கிட்டு சொல்கிறீங்க, இருக்கிறதே ஹையஸ்டான சேலரி வந்து உங்களுக்கு தான் கிடைக்குது, பிறகு எதுக்கு இவ்வளோ சளைச்சிக்கிறீங்க அப்படின்னு திம் வந்து கேட்க, டேய் இங்கே பாரு உனக்கு சேலரி கிடைக்கிறது மட்டும் தான் தெரியுது, இந்த லேப்டாப் பாரு ஸ்டக் ஆயிடுச்சு, புது லேப்டாப் வாங்க பார்த்தா அதுக்கு கையில் வந்து காசு இல்லை, ஆல்ரெடி பார்த்தா கார் லோனு வீட்டு வாடகை அப்புறம் லொட்டு லொசுக்குன்னு பாரு, கையில் கிடைக்கிற சம்பளம் வந்து அப்படியே தனியாக கரைஞ்சி போயிடுது, உனக்கு சம்பளம் கிடைக்கிறது மட்டும் தான் தெரியுது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு அது எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு பாவம் வந்து ரொம்ப விரக்தியாக பேசியிருக்கான். சரி சரி ரொம்ப விரக்தியெல்லாம் ஆகாதீங்க, இந்தாங்க சாப்பாடு வாங்கியிருந்திருக்கேன் அப்படின்னு இவனும் பார்த்தா சாப்பாடை கொடுக்குறான். இருந்தாலும் பார்த்தா பா வந்து ரொம்ப டல்லாகவே இருக்கான். இதை திம் வந்து புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் எதுக்கு அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு எங்கள் கூட எதுவும் நீங்கள் பேசவே மாட்டேங்க, யார் வெளியே கூப்பிட்டாலும் வெளியும் வர மாட்டேங்க, எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு திம் வந்து கேட்டே இருக்கான். டேய் என்னை வச்சு இன்னொருத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணுறது வந்து எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு பா வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கான். அட என்னங்க நீங்கள் இதை நினச்சினா ஃபீல் பண்ணுறதா, இந்தாங்க இந்த காயின் வச்சுக்கோங்க, இந்த காயினை வச்சுக்கிட்டா உங்களோட பேட்லக்லாம் போயிடும், இந்தாங்க அந்த காயினை வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தா திம் வந்து காயினை கொடுக்குறான். ஏண்டா இது என்னங்க சின்ன பிள்ளத்தனமா இருக்கு அப்படின்னு பாவம் வந்து கேட்க, சின்ன பிள்ளத்தனமோ பெரிய பிள்ளத்தனமோ இந்த காயினை வச்சுக்கோங்க உங்க பேட்லக்லாம் போயிடும், வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தா திம் வந்து கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க இதுக்கு மேலே உங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டமானுச்சு வாங்களேன், இப்போ எல்லாரும் உங்களை தானே கம்பேர் பண்றாங்க, இனி யாரும் உங்களை கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நான் பெரியால வளர்ந்துட்டேங்களேன், எல்லாருமே என்ன தானே கம்பேர் பண்ணுவாங்க, அடுத்து நீங்க வந்து ஃபீல் பண்ண தேவையே இல்லையே அப்படின்னு திம் வந்து சொல்லியிருக்கான். என்னமோப்பா இப்போ இந்த பாவுக்கு வந்து இந்த சொன்ன ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, அவனும் பார்த்தா லைட்டாக சிரிக்கிறான். எப்படியோப்பா துக்கத்துல இருந்தவன் வந்து லைட்டா கொஞ்சம் மீட்டை எடுத்து கொண்டு வந்துட்டான், இவன் கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து என்ன பார்க்கு பார்க்கிட்ட போய் கொண்டு வந்த சாப்பாடு வந்து கொடுக்க போய்கிட்டு இருக்கான். பார்க்க பார்த்தா தூங்கிட்டு இருக்கான், அவனே அக்கறான்னு தூங்கி இருக்கான். இவன் என்ன பண்ணான்னு பார்த்தா கிள்ளி வச்சிட்டான். என்னடே எதுக்குடா கிள்ளி வச்ச அப்படின்னு பார்க் வந்து கேட்க, என்ன பகல் கனவு கண்டு இருக்கீங்களா அதான் எழுப்பி விட்டேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். பார்க்கோட கையில பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. ஆமா இது என்ன புதுசா இருக்கு, ஏதாச்சும் பொண்ணுங்க கொடுத்தாங்களோ என்ன அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கேட்டிருக்கான். என்னது பொண்ணுங்க கொடுத்தாங்களா எதை பத்திடா கேட்கிற அப்படின்னு பார்க் வந்து கேட்க, ஒண்ணும் இல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து சொல்லியிருக்கான். பார்க்கும் பார்த்தா சாப்பிட்றான், இந்த திம் பையனும் பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது.